ஸோ ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு தி லைவ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஹியர். இந்த லைவ்ல வந்ததுக்காக மிகப்பெரிய நன்றி. ஸோ இது February 28 கரண்ட் அஃபேர்ஸ் வித் டெய்லி நியூஸ் அண்ட் வித் ஸ்ட்ராட்டஜிக்கு எல்லாம் இருக்க போது. ஸோ இப்போ நிறையா டவுட் வந்துருக்கு, என்னடா March 1 போடாமல் February 28 அப்படின்றாங்க. அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நோ, இன்னைக்கு March 1 சேர்ந்தே இன்றைக்கே போட்டுருவோம். ஸோ அது ஒரு ஈவினிங் மாதிரி ஒரு லைவ் போட்டு, ஸோ March 1 டெய்லி கரண்ட் அஃபேர்ஸும் இன்றைக்கி நம்ம போஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த லைவெல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 minutes வந்து நான் அவங்களோட பேசணும். அது ஸ்டார்டிங்லையா கடைசியிலையா நீங்களே சொல்லுங்கள். ஆடியோ அண்ட் வீடியோ வந்து கிளியராக இருந்துச்சுன்னா எஸ் இட் இஸ் கிளியர்னு சொல்லுங்கள். ஸோ எப்போ நான் பேசணும்னு சொன்னிங்கன்னா நான் அந்த டைமில் நான் வந்து பேசிடுவேன். ஸோ எப்போ உங்களுக்கு ஓகே, ஸோ எல்லோரும் வந்ததுக்கப்புறம், ஸோ லைவ் வந்து கண்டினியூ ஆகி எண்ட் ஆகிற டைமில் கொஞ்சம் நிறைய பேர் இருப்பாங்க, அப்போ பேசவா இல்லைனா ஸ்டார்டிங்லேயே பேசிடுவா அப்படின்ற மட்டும் சொல்லுங்கள். எனிவே, February 28 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ லெட்ஸ் கெட் டு தி வீடியோ. வீடியோக்குள்ள போகிற முக்கியமான விஷயங்களை நம்ம வந்து பார்த்தலாம். ஓகே, ஸோ ரொம்ப முக்கியமான விஷயங்களில் 1வது முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த டெலகிராம் சேனல். ஸோ சிஏ ஃபண்ட்ஸில் லாஸ்ட்டாக நான் பேசுகிறேன், அப்போ தான் நிறைய பேர் இருப்பாங்க, கொஞ்சம் பேச முடியும். மறக்காமல் இந்த லைவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், நிறைய பேச வேண்டிய விஷயங்கள் இருக்குது. சிஎஃப்என்ஸ் சேனல் அண்ட் சிஎஃப்என்ஸ் த மிஷன் பேரண்ட்ஸ் சொல்லிட்டு ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்குது, அது ரெண்டுத்தையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் நம்மளுடைய கம்ப்யூட்டர் அவேர்னஸ் இபுக் இருக்குது, சாரி வீடியோ இருக்குது, அது யூடியூப்ல இருக்குது. ஸோ மறக்காமல் அதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோ. அட் த சேம் டைம் ஐபிஎஸ் அண்ட் ஆர்ஆபி கிளர்க் பண்டில் லான்ச், அது போல் உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் எப்போயோ லான்ச் ஆனது. ஸோ மறக்காமல் இந்த பண்டில்லாம் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ எப்படி இருக்குன்றது பண்டில் 2021 அப்படின்றது வந்து கம்ப்ளீட்லி வேறு ஒரு ஸ்ட்ரக்சரில் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நேற்று அந்த மீட்டிங்லாம் முடித்தோம். ஸோ இதெல்லாம் பண்ணலாம் அதெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு க்ரியேட்டிவ் ஐடியாவோட ஒரு பவுண்டடு ஸ்கிரிப்டுக்குள்ளே வந்திருக்கோம். சரி, இதுதான் ஆக்சுவலாக நம்ம தேவை. ஸோ அந்த லெவலுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2021 பண்டிலுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர்லாம் ஃபார்ம் பண்ணி டோட்டலாக அது வேறு மாதிரி இருக்கும் இல்லையா? எஸ், அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பேங்கிங் அவேர்னஸ் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி நான் முன்னாடியே சொல்லிட்டு இருக்க மாதிரி, ஒன் ஆஃப் தி கேம் சேஞ்சர் ஃபார் பேங்கிங் அவேர்னஸ். இன்றைக்கெலாம் நிறைய எக்ஸாம்ஸ், முதல்ல ஒரு சீசன் இருந்தது பேங்கிங் அவேர்னஸே கேட்கறது இல்லையேன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணியிருப்பீங்க, மெயின்ஸ் எக்ஸாம் எழுதிருந்தீங்க அப்படின்னா ஃப்ரம் பிஓ எக்ஸாம்ஸ்லேருந்து கிளரிக்கல் எக்ஸாம்ஸ் வரைக்கும் பேங்கிங் அவேர்னஸ் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மறுபடியும். ஸோ அகெயின், ஸோ நல்ல ஒரு கேம் சேஞ்சர் தான், சூப்பராக இருக்கும். இதில் வீடியோ கோர்ஸாகவும் நாங்கள் பண்ண போகிறோம்னு சொல்லி உங்களுக்கு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இப்போ தான் ஒரு 3-4 episodes முடிச்சிருக்கோம். அண்ட் மறக்காமல் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எஸ்பிபி ஓப்பன்ஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி கரண்ட் வெப்சைட் அப்லோட் ஆகிட்டு இருக்கு. இன்கேஸ் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இப்போ இருந்தே இந்த மெயின்ஸ் பிடிஎஃப் கோர்ஸ் மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக ஒரு 50 days பிளானர் மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உண்மையிலேயே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு சின்ன சின்ன டார்கெட்டாக நீங்கள் வச்சுக்கலாம். 50 days பிளான் இருக்குது இல்லையா? ஸோ வந்து அழகாக நீங்கள் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து ஒரு நமக்கே ஒரு டார்கெட் சின்னதாக எடுத்து வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டதுனா இப்போ இருந்தே மெயின்ஸ்க்கு ரெடி ஆயிரும். ஸோ அதுக்காக அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம லாஸ்ட்டில் வந்து இந்த லைவில் கொஞ்சம் நான் 2-3 minutes வந்து உங்களோட நான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மறக்காமல் லாஸ்ட் வரைக்கும் இருந்து பாருங்கள். இது ஒரு குட்டி நியூஸ் தான், நீங்கள் ஆல்ரெடி ஆஸ் யூஷுவல் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இது ஒரு குட்டி 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 நியூஸ் தான் அது இல்லையா? பிகாஸ் இட் இஸ் அ சண்டே கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் தான் அது. ஸோ பார்த்துடலாமா? வாங்க, லெட்ஸ் கெட் டு தி வீடியோ. ஸோ நேஷ்னல் சயின்ஸ் டே. ஸோ சயின்ஸ் அப்படின்னாலே நம்ம காலேஜ் போய் ஃபஸ்ட் இயர் வரைக்கும் படித்த ஒரே ஒருத்தருடைய ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் கேட்டிங்கன்னா, ஸ்கூல்லேயும் படித்தோம், காலேஜ்லேயும் படிச்சோம், விச் இஸ் நத்திங் பட் ராமன் இஃபெக்ட்னு சொல்லி ஒன்று படித்தோம். இது எப்போ அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னா February 28 வந்து பார்த்திங்க அப்போல்லாம் இந்த சயின்ஸ் டே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆன் February 28. இது என்னன்னா ராமன் எஃபெக்ட். யாராவது காலேஜ் ஃபஸ்ட் இயரில் ராமன் எஃபெக்ட் படிச்சிருக்கீங்களா? எக்ஸ்பெரிமெண்ட்லாம் வந்திருக்கா? ஸோ அந்த இது வச்சு இந்த ஸ்கேட்டரிங் இதெல்லாம் வச்சு நம்ம வந்து ராமன் எஃபெக்ட்னு சொல்லி ஒன்று கண்டுபிடிப்போம். ஸோ இவர் வந்து இந்த February 28 அப்போது ராமன் எஃபெக்ட்னு ஒன்று கண்டுபிடிக்கிறார். இதுக்கான 1928 வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இதை கண்டுபிடிக்கிறாரு. 1930 2 வருஷம் கழித்து சர் சி வி ராமனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நோபல் ப்ரைஸ் கிடைக்குது. த லைட் ஆஃப் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்டுங்கிற அந்த மிகப்பெரிய ஒரு ஒரு மேட்டரை ஒன்று கண்டுபிடிச்சாரு. ஸோ அதுக்கு 2 வருஷம் கழித்து அவருக்கு வந்து இது கிடைக்குது, அது பேர் என்ன, நோபல் ப்ரைஸ் கிடைக்குது. ஸோ கௌரவிக்கும் விதமாக இந்த நேஷ்னல் சயின்ஸ் டேவான்னு சொல்லிட்டு இந்த டேவே வந்து பார்த்திங்க அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா டிஸ்கவரி ஆஃப் ராமன் எஃபெக்ட் இந்த நோபல் ப்ரைஸ் ஃபார் இன் 1930. ஆனால் இவர் கண்டுபிடிச்சது வந்து இங்கே எங்கேயுமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, இவர் கண்டுபிடிச்ச இயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா February 28 இருங்க, February 28 1928 பார்த்திங்கன்னா 1930 வந்து அவருக்கு கிடச்சிருக்கதா போட்டிருப்பாங்க. பட் 1928 இந்த ராமன் எஃபெக்டை கண்டுபிடிக்கிறாரு. அதாவது ஒரு 2 வருஷம் கழித்து நோபல் ப்ரைஸ் 1930 கிடைக்குது. ஓகே, யூ லுக்ஸ் லைக் லோ ஒரு சயின்டிஸ்ட். ஆமாம், நான் ஒரு சயின்டிஸ்ட் தான் அப்படின்னு நானே சொல்லிக்க வேண்டியதான். இந்த வருஷத்துக்கான தீம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபியூச்சர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன் இம்பாக்ட் ஆன் எஜுகேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் ஒர்க். ஸோ இப்போ நமக்கு ரொம்ப தேவைப்படுறது என்ன அப்படின்னா ஸ்கில் டெவலப்மெண்ட்டும் அண்ட்
சயின்ஸ் அண்ட் எஜுகேஷன் இன்னோவேஷன் டெக்னாலஜி தான் இப்போ நிறைய நமக்கு தேவைப்படுது இந்த காலத்துக்கு நம்ம தேவைப்படுற மாதிரி. ஸோ அடிக்கடி நம்ம ஜார்ஜ் கிட்ட சொல்லுவேன், நம்ம டீமில் இருக்கார். ஸோ அவர்கிட்டலாம் பேசும்போது ஒரு விஷயம் நான் சொல்லிட்டு இருந்தேன், என்ன அப்படின்னா, எப்பவுமே ஓகே நீங்கள் எந்த ஆஸ்பிரண்ட்டாக வேணா இருங்க, எந்த ஒரு ஃபீல்டுக்கு வேணால் போங்க, உங்களுக்கு என்ன மாதிரி எய்ம்ஸ் வேணால் இருந்துட்டு போகுது, ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க. ஸோ ஏர்லி 20s to 28-30 வரைக்கும் ஏதாவது ஒரு ஃபீல்டு, எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி, அதில் வந்து ஸ்கில்லு வந்து பயங்கரமாக டெவலப் பண்ணிக்கும். அது வரைக்கும் காசு சம்பாதிக்கணும், லைக் வந்து அதை பெருசாக நம்ம வந்து இதெல்லாம் ரொம்ப லேட் பீரியடில் கற்றுக்கிட்டது. ஸோ நம்ம அந்த டைமில் வந்து ஏர்னிங் தான் முக்கியம் அப்படின்னு போகாமல் ஸ்கில், அதுக்கு எவ்வளோ நிறைய வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்கில் நமக்கு வந்து பின்னாடி நிறைய ஏர்ன் பண்ணி கொடுக்கும். அட் த சேம் டைம் அப்பா அவர் வந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரேட்மார்க் வந்து செட் ஆகும். ஸோ ஆல்வேஸ் நீங்கள் எந்த ஃபீல்டு வேணால் போங்க, ஓகே. ஒரு சிம்பிளாக சொல்லட்டுமா, ஒரு சின்ன ஒர்க்கு, ஓகே, ஒரு எந்த ஒரு சின்ன ஒர்க், எதுவுமே சின்ன ஒர்க் பெரிய ஒர்க்குன்ட்டு இல்லை, லைக் எந்த ஒரு பேசிக் ஒர்க்காக இருந்தாலும் சரி, நீங்கள் சும்மா ஒரு நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீடு நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீ டைம் கிடைச்ச ஒரு குக் பண்ணுறீங்க, இல்லை ஒரு வீடு நீங்கள் கூட்டுறீங்க, உங்கள் வீட்டை நீங்கள் வந்து கூட்டிங்கன்னா கூட, என்ன நம்ம பையன் கூட்டினா நல்லா இருக்கே, நல்லா பல பலன் வச்சுருக்கான, அந்த மாதிரி சின்னதாக இருந்தால் கூட ஒரு ஸ்கில்லை மட்டும் டெவலப் பண்ணிக்கோங்க கரியருக்கு, டெஃபினெட்லி வில் பி எ கேம் சேஞ்சர் அது. ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இனோவேஷன் இம்பாக்ட் ஆன் எஜுகேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது கூட சேர்ந்து இன்னொரு டே வந்துச்சு, அப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து பார்க்குறீங்கன்னா யூனியன் பட்ஜெட்டில் இல்லையா, ஹாபீஸ் இல்லை, உடனே ட்ராக் மாறிடுது. நானும் ஒரு எக்ஸாம்பிளில் மாற்றி சொல்லிட்டேன், ஹாபீஸ் கிடையாது, உங்கள் கோர் ஃபீல்டோட ஸ்கில்ஸ், ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு யூனியன் பட்ஜெட்டில் ஆல்சோ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 50,000 crore rupees வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்குனே ஸ்பெஷலாக அண்ட் ஆல்சோ இந்த நேஷனல் சயின்ஸ் இந்த ரிசர்ச் சென்டருக்கு பார்த்திங்களா, அதுக்குனே இந்த நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷனுக்குனே ஸ்பெஷலாக 50,000 crore வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நேஷனல் என்ஜிஓடி, சாரி, February 27, இது ஒரு நாளைக்கு முன்னாடி நடக்கிற இம்பார்ட்டன்ட், ஐ எம் வெரி சாரி. ஓகே, இப்போது இந்த பேண்டமிக் பீரியடில் நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுது, டாக்டர் சாரி ஒரே நிமிஷம், ஓகே. ஸோ இந்த பேண்டமிக் டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கவர்மெண்ட் ஆர்கனைஸ், வெரி குட் will be benefit for me and also for the society. Okay, I'm very very sorry. சரி, இப்போ இந்த பேண்டமிக் டைமில் டாக்டர்ஸு, நர்சஸ்ஸு அண்ட் ஆல்சோ ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் இவங்களெல்லாம் இடநாக்கு கொரோனாவா. ஸோ இவங்களெல்லாம் தாண்டியும் இந்த பேண்டமிக் நம்ம ஓவர் கம் பண்ணதுக்கு மெயின் காரணம்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த என்ஜிஓ. ஸோ அவங்க தான் வந்து ஓ கடவுளே, ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வல்னரபிள் பீப்புள்ஸ், நம்மளுடைய இந்தியாவோட வல்னரபிள் பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா, வல்னரபிள் பீப்புள்ஸ்னால் யார், பிலோ தி லோயர் இன்கம், அதாவது ஒரு நாள் சாப்பாடே அவனுக்கு வந்து அன்னைக்கு வேலைக்கு போனால் தான் இந்த ஒரு அன்னைக்கு சாப்பாட முடியும் அப்படின்ற மாதிரி வல்னரபிள் பீப்புள்ஸை வந்து ரொம்பவே காப்பாற்றினது என்ஜிஓ பீப்புள்ஸ். அட் த சேம் டைம்ஸ் வீடு இல்லாதவங்க, இடம் இல்லாதவங்க, இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்பாடும், இன்றைக்கி கொரோனா பீரியடு பேண்டமிக்கு நமக்கே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி நமக்கே வந்து ஒரு 3 months வேலைக்கு போடுகிறப்போ கதி கலங்கிருச்சு. அப்படி இருக்கிறவங்க வல்னர் பீப்புள்ஸ்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, அவங்கெல்லாம் இன்றைக்கும் நல்லா இருக்காங்க, கொஞ்சம் நிறைய பேர் வந்து அதில் இந்த கொரோனாவை தாண்டி வந்தாங்கன்னா என்ஜிஓஸ் தான் முக்கியமான காரணம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் இந்த சொசைட்டியில் மிகப்பெரிய இடம், ஈக்குவல் இடம் ஃபார் ஆல் டாக்டர்ஸு, ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ், போலீஸ் பீப்புள், சர்வீஸ் செக்டார் ஒர்க்கர்ஸ்க்கும் ஈக்குவலாக இருக்கிறது என்ஜிஓ தான். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த டேவை யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு யூகேயில் பிறந்த இல்லையா, யூகேயில் பிறந்த ஒரு ஆண்டர்பனர், அவர் பேர் மார்க்கிஸ் லாரிஸ் ஸ்காண்டமிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், இதை நான் கொஞ்சம் பர்சனலாக சொல்ல நினச்சிக்காதீங்க. இந்த யூகே அமெரிக்கா சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து நம்ம கல்ச்சர்ந்து டோட்டலாக வேறு, நான் சொல்கிறது கல்ச்சர் மீன்ஸ் வேறு மாதிரி சொல்ல, இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபேம், ஃபார் எக்ஸாம்பிள் எலன் ஷோன்னு ஒரு ஷோ நடக்கும், இந்த ஷோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பில்கேட்ஸ் வந்து பங்கெடுத்துப்பார், அது ஒரு ஒரு லோக்கல் டிவி ஷோ, ஆனால் அது வந்து அது வேர்ல்டு லெவல் ஃபேமஸு, பட் ஒரு டிவி ஷோ, ஒரு டீ ஷர்ட்டு, ஒரு ட்ராக் பேண்ட்டு ஜாலியாக போட்டு வந்து உட்கார்றாரு யார், பில்கேட்ஸு,
ஒபாமா ஒரு ஷோக்கு வருவார். அவர் இந்த அங்கேருந்து இதில் போகிற மாதிரிலாம் ஒயிட் ஹவுஸில் போகிற மாதிரி இந்த கோட் ஷூட்டில் இல்லை, அப்படியே ஜாலியாக வராங்க. அவங்களோட டிஷர்ட்டு ஆஸ் யூஸ்வல் ஹோம் ட்ரெஸ் என்னவோ அதை போட்டுட்டு ஜாலியாக வந்துட்டு ரிலாக்ஸாக பேசுகிறாங்க. பீப்புள் அவங்களோட ஜாலியாக இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஆண்டர்பிரனர்ஸ்லாம் எடுத்து பாருங்கள். இப்போ இவர் ஆண்டர்பிரனர் இருந்தால் கண்டிப்பாக வேறு ஏதோ ஒரு ஃபீல் ஆண்டர்பிரனர் இருக்கும் இல்லையா. ஆனால் இந்த மாதிரி ஆண்டர்பிரனர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, உட்காந்து என்ஜிஓக்கு யோசிக்கிறாங்க. இது என்னடா ஆச்சரியமாக இருக்குன்னு கேட்டால் அதுதான் அந்த அந்த ஹையாரிக்கி பேட்டர்ன்ஸ்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுறதில்ல. நான் வந்து ஒரு பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா அப்படிலாம் அவங்க இல்லை, ஜாலியாக வராங்க. நான் பாரு உலகத்திலே பணக்கார பில்கேட்ஸ் அப்படிலாம் இல்லை, ஜாலியாக வராங்க. வந்துட்டு ஒரு இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, வாரன் பஃபட்டும் பில்கேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ஷாப்பில் போயிட்டு ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்பில் உட்காந்து மீட் பண்ணிவிட்டு அடிக்கடி மீட் பண்ணிட்டு அந்த ஐஸ்கிரீம் கோன் போடுற அந்த பையனை கூப்பிட்டு அவங்க கூப்பிட்டு மீன்ஸ் அவங்களே அங்கே போயிட்டு இன்றைக்கி நான் ஒரு கோன் நான் சப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு பில்கேட்ஸும் வாரன் பஃபட்டும் அந்த கோன் வந்து அவங்களே அதை வந்து ஸ்க்வீஸ் பண்ணி பீப்புள்ஸ் கொடுப்பாங்களா, அது கொஞ்சம் கொஞ்சம் கோனையாக போயிடுச்சுங்கிறது பார்த்துட்டு எனக்கு இது வரமாட்டேங்குது நீயே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சும்மா டைம் பாஸ் பண்ணுவாங்க. இப்படியெல்லாம் வந்து அவங்க வந்து அவங்களோட லைஃப்பை வந்து ஸ்பெண்ட் பண்ணுற போது இது இல்லவா இது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஃபீல் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா திஸ் மார்கஸ் லாரிஸ் இஸ் அன் ஆண்டர்பிரனர், பட் இவர் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா என்ஜிஓ. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஒரு டவுட் வந்திருக்கும், இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா இவர் ஒரு ஆண்டர்பிரனர், அட் த சேம் டைம் ஹீ இஸ் ஒர்க்கிங் ஃபார் என்ஜிஓஸுடைய ஃபவுண்டேஷன் டேக்காக. இதெல்லாம் குவஸ்டினில் வரும், யாரா இதை வந்து ஃபவுண்டேஷன் டே பண்ணது என்ஜிஓக்கு அப்படின்றது குவஸ்டினில் வரும் இல்லையா. எஸ், அப்போது தீபக் குமார் இஸ் ரிலேட்டட் டு விச் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்போர்ட்ஸ் பார்க்குறோம், விச் இஸ் நத்திங் பட் பாக்ஸிங். ஸோ நம்ம ஊரை சார்ந்த நம்ம இந்தியாவை சார்ந்த தீபக் குமார் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸிங்கில் சில்வர் மெடல் வாங்கியிருக்காரு. யார்கிட்ட அவர் வந்து ஃபைனல்ஸில் தோற்று போயிட்டார்னு பார்த்திங்கன்னா பல்கேரியாவை சார்ந்த டேனல் அனஸ்கோவ்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாக்ஸிங்கில் வந்து ஃபைனலில் வந்து கொஞ்சம் அவர் வந்து லூஸ் பண்ணிட்டார். பட் எனிவே செகண்ட் சில்வர் ப்ரைஸுங்கிறது பெரிய விஷயம். எந்த ஈவெண்ட்னு கேட்பாங்க குவஸ்டினில், 72nd ஸ்ட்ரஜா மெமோரியல் டோர்னமெண்ட் இன் சோஃபியா. சோஃபியா அப்படின்ற ஒரு ஊரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரஞ்சா மெமோரியல் டோர்னமெண்ட் நடக்குது. இது 72nd எடிஷன். இது எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸு, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸில் ஏடிபி அசோசியேஷன் ஆஃப் டென்னிஸ் ப்ரொஃபஷனல்ஸ், இந்த ஷார்ட் ஃபார்ம்ஸ்லாம் நல்லா மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க, கேட்டுக்கிட்டும் இருக்காங்க. ஏடிபி மீன்ஸ் அசோசியேஷன் ஆஃப் டென்னிஸ் ப்ரொஃபஷனல்ஸ். இப்போது இந்த சிங்கப்பூர் ஓப்பனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆலெக்ஸி ப்ராபின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டைட்டிலை வந்து வின் பண்ணியிருக்காரு. ஹீ இஸ் ரெடி டு விச் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க, ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவை சார்ந்தவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அசோசியேஷன் ஆஃப் டென்னிஸ் ப்ரொஃபஷனல் இப்போ பார்த்திங்கன்னா அவர் கொடுக்குற எக்ஸ்பிரஷன் பார்த்திங்கன்னா எது நானா உண்மையில நான் தான் வின் பண்ணேன், அவருக்கே ஒரு சர்ப்ரைஸ், இந்த ஈவெண்ட்டை நான் தான் வின் பண்ணேனா அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரிய குறியீடு இருக்கார் அவர். ஆக்சுவலி எஸ் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏசியன் ட்ரெஸ் இது வின் பண்ணது மிகப்பெரிய ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட் தான். ஸோ நிறைய பேருக்கு இந்த சிங்கப்பூர் மேலே ஒரு கிரேஸ் இருக்கும், சார் எப்பயா நம்ம அங்கே போகலான்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணிடுங்க, சச் அ வண்டர்ஃபுல் பிளேஸ் அது. அண்ட் ஆல்சோ செட் டவுன், இந்த செட் வேல்யூஸ்லாம் கேட்பாங்களா எக்ஸாம்ஸில் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த செட் வேல்யூஸ்லாம் கேட்கவே மாட்டாங்க. ஜஸ்ட் யாரை பீட் பண்ணார் ஃபைனல்ஸில் இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் கண்டிப்பாக வரும். கிவ் மீ சாரி, நீ நான் உங்களை நிறைய டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ஓகே சரி, இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த செட் வேல்யூஸ்லாம் கேட்க மாட்டாங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா அலெக்சாண்டர் புப்ளிக் ஃப்ரம் கசகஸ்தான், இவரை தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலில் இவர் பீட் பண்ணி இந்த அசோசியேஷன் ஆஃப் டென்னிஸ் ப்ரொபல்ஷனோட ஆஸ்திரேலியாவை சார்ந்த நம்மளுடைய ப்ராப்பரின் வந்து வின் பண்ணியிருக்காரு, 72nd எடிஷன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், ஏஜ் ஆஃப் பேண்டமிக்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா புக்ஸ் எல்லாமே இதே மாதிரி வருது, அதாவது நியூஸ் சேனல் எங்கே போனால் தான் பேண்டமிக் வருதுன்னு பார்த்தா புக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேண்டமிக் பேண்டமிக்னு தான் வந்துட்டுருக்கு. இது யார் அப்படின்னா சின்மை தம்பே. என்னடா அது, ரெண்டு ஒரு சிங்கர் பேர் சின்மை, அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தம்பே அப்படின்ற அந்த கிரிக்கெட் பிளேயர் இருப்பார் இல்லையா, ரெண்டு பேர் கலந்து வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா சின்மை தம்பேங்கிற வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பையன், அவர் பாய்ஸு, அவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏஜ் ஆஃப் பேண்டமிக்ஸ் அப்படின்ற ஒரு புக்கை வந்து எழுதியிருக்காரு. 1817 to 1920 நடந்த ஒரு பேண்டமிக்கில் எப்படி அவங்க வந்து இந்த வேர்ல்டை ஷேப் பண்ணாங்க அப்படின்னு. இந்த புக் எதுக்கு இப்போ யூஸ் ஆகும்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து ஒரு மிகப்பெரிய பேண்டமிக்கை எப்படி இந்த வேர்ல்டு வந்து ஓவர் கம் பண்ணி வந்தாங்க அப்படின்ற ஒரு கதை எழுதுகிறப்போ ஓகே இது பண்ணலாம்ல. அந்த டைமில் வந்து இந்தளவுக்கு டெக்னாலஜி கிடையாது, சின்னத்தம்பி அருமையான ஒரு க்ளூ தான் சரியா. அப்போ பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து ஒரு டெக்னாலஜி கிடையாது, ஒரு கம்யூனிகேஷன் கிடையாது, ஒரு நியூஸ் சேனல் கிடையாது, எப்படி வந்து இதெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க, எப்படி வந்து பேண்டமிக்லேருந்து ஓவர் கம் பண்ணி வந்திருப்பாங்க அப்படின்ற ஒரு பேசிக் ஸ்ட்ராட்டஜிலாம் அங்கேருந்து தான் எடுத்துக்க முடியும் இல்லையா. ஸோ அப்போ அந்த ஒரு இன்சிடெண்ட்டாக ஒரு புக்கை எழுதும்போது ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பர் தான். இப்போ இதை என்ன பண்ணால் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இதெல்லாம் வாங்கி படிச்சுட்டு இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம், டெக்னாலஜி மீன்ஸ் இந்த மெத்தடாலஜி ஆஃப் லாக்டவுன் யூஸ் பண்ணலாம்,
இதை யூஸ் பண்ணலாம், கர்ஃப்யூ யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை எழுதுறது சின்னத்தம்பி அப்படின்றது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட்ஸு, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ். இதுக்காக யாரை வந்து அப்பாயின் பண்ணியிருக்காங்கன்னா நம்மளுடைய பிசி மோடி, இவரில் பார்த்துருக்கீங்க இல்லையா, பிசி மோடி வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின் பண்ணியிருந்தாங்க. மறுபடியும் அவரை தான் அப்பாயின் பண்ணுறாங்க, விச் இஸ் நத்திங் பட் என் எக்ஸ்டென்ஷன் பீரியட் இல்லையா. இது ஒரு எக்ஸ்டென்ஷன் பீரியடாக இருக்குது. எவ்வளோ அப்படின்னா ஒரு 3 மாதத்துக்கு பிசி மோடி அவர்களே இந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ்க்கு வந்து இப்போது அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. இப்போ என்னோட ஒரு கேள்வி, ஓகே, ஹாய் ப்ரோ, ஃபார் மை எக்ஸாம் சிஏஎஸ் 5 to 3 mark, ஐ எம் ஸ்பெண்டிங் 2 hours நியர்லி. வேர் ஐ எம் ஸ்பெண்டிங் மோர் டைம், ஐ ஹாவ் டு ரெடியூஸ் மை டைம் டு 1 hour. ப்ளீஸ் கிளியர் என்டர்டெயின், ப்ளீஸ் லாஸ்ட்டில் எனக்கு கேட்குறீங்களா இன்றைக்கு இதே கேள்வி மறக்க மாட்டேன், லாஸ்ட்டில் கேளுங்க. ஸோ ஃபார் ஃபர்தர் பீரியட் ஆஃப் ஹவு மெனி மந்த்ஸ்னா 3 months எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ என்னோட கேள்வி, இந்த டைரக்ட் டாக்ஸ், இந்த டாக்ஸ் டிஸ்பியூட்லாம் பே பண்ணுறதுக்கான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் ஒன்று இருக்குது, அது என்ன ஸ்கீம்னு சொல்ல முடியுமா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம் ஒன்று, இந்த டைரக்ட் டாக்ஸஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஸ்பியூட் வச்சுருந்தீங்க, இதுக்கு முன்னாடி கட்டாமல் வச்சுருக்கீங்க, இன்ட்ரெஸ்ட் பே பண்ணால் ஏதாவது ஒன்று பே பண்ணாமல் வச்சுருக்கீங்கன்னா அதை பே பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கீம் வந்துச்சு. அந்த ஸ்கீமுடைய பெயர் சொல்ல முடியுமா? ஓகே, 8220-9415-33. விவாத் சே விஸ்வாஸ், வெரி குட். அதோடைய டெட்லைன் இப்போ எப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? விவாத் சே விஸ்வாசனுடைய டெட்லைன் எப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க? நேற்று தான் படித்தோம், நேற்றுடைய கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ நீங்கள் அதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா அழகாக ஆன்சர் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். எஸ்டர்டே விசா விவாத் சே விஸ்வாஸோட டெட்லைன் எப்போன்னு சொல்ல முடியுமா? April 30 என்ன டெட்லைன்? இங்கே தான் மாட்டணும். April 30 என்ன டெட்லைன் கரெக்டாக சொல்லுங்கள், டு த பாயிண்ட் பேசுங்க. ஏன்னா அதுதான் March 31 ஃபைலிங். வெரி குட், சூப்பர் சூப்பர் சூப்பர். எப்பயுமே ஒன்று கவனிங்க, டெட்லைன் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஃபைலிங் டேட்டை தான் எப்போ மென்ஷன் பண்ணணும், விச் இஸ் நத்திங் பட் March 31, 2021. அந்த ஃபைலிங் டேட்டை தான் எப்போவுமே ஆஸ் பர் லெஜர் அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெட்லைன். இந்த April 30 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் பண்ணுறதுக்கான 30. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டோட பில் டேட் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பில்லிங் டேட்டா வரும். அதுலேருந்து ஒரு 30 days என்ன பண்ணுவாங்க, பே பண்ணுறதுக்கான டைம் ஃப்ளக்சுவேஷன் கொடுத்துரும். அதுக்கு நடுவில் நீங்கள் முன்னாடியும் கட்டலாம், பின்னாடியும் கட்டலாம், இல்லை April 30 அன்றைக்கே போய் கட்டலாம். ஸோ எப்பவுமே லெஜர் டேட் தான் முக்கியம். இந்த டெட்லைனான March 31, 2021 தான் டெட்லைன். அட் த சேம் டைம் April 30 வந்து பேமெண்ட்டுக்கான டைம். ஓகேவா, சரி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவரும் அந்த ஸ்கீமுக்கு உள்ள இவர் டேக் ஓவர் பண்ணுவார். ஏன்னா பிகாஸ் இஸ் கமிங் அண்டர் டைரக்ட் டாக்ஸஸ் போர்ட் இல்லையா. ஸோ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் வந்து ஒரு 3 மாதம் பிசி மோடி அவர்களை எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பீரியட் எப்போ வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா March 1 நேற்றுலேருந்து May 31 வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசி மோடி தான் இந்த சிபிடியோட சேர்மனாக பதவியேற்றிருப்பார். அட் த சேம் டைம் இதோடைய டெல்லி, நியூ டெல்லியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இஸ்ரோ, நம்மளுடைய இஸ்ரோ ஞாபகம் இருக்கா, அந்த PSLV ராக்கெட் நேற்று லான்ச் பண்ணாங்க இல்லையா, PSLV C51 அப்படின்ற அந்த ராக்கெட் வந்து லான்ச் பண்ணாங்க. இதுலேருந்து என்னென்ன கேள்வி வரும் மேக்ஸிமம் எக்ஸாம்ஸ்க்கு என்னென்ன இதுலேருந்து நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸி. என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இது எங்கேருந்து லான்ச் பண்ணாங்க, என்னென்ன சேட்டலைட்ஸ், எத்தனை சேட்டலைட்ஸில் இருந்துருக்கு, இவ்வளோதான் இந்த நேம், இந்த ராக்கெட்டோட நேம் C51 அப்படின்ற நேம். அதை பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃப்ரம் சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து இதை லான்ச் பண்ணாங்க. மொத்தம் 9 payloads, விச் இஸ் நத்திங் பட் 19 சேட்டலைட்ஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரேசிலோட மிக வெயிட்டான ஒரு Amazonia 1 அப்படின்ற அந்த ரிமோட் சென்சிங் சேட்டலைட் வந்து ஒரு மிகப்பெரிய சேட்டலைட். இதோட வெயிட் வந்து 635 kilos, அவ்வளோ பெரிய மேஜர் சேட்டலைட். அமேசானியா ஃப்ரம் பிரேசில்னு சொல்கிற அந்த ஒரு சேட்டலைட் வந்து அது ஒரு மேஜர் பேசஞ்சர். அட் த சேம் டைம் மீதி 18 குட்டி குட்டி அதர் நாட்டிலிருந்து வரக்கூடிய, இந்தியாவிலேருந்து வரக்கூடிய ஒரு குட்டி குட்டி, இதில் வந்து 18 சேட்டலைட்ஸ். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம அவங்களுடைய வெஹிக்கிள், நம்மளுடைய சேட்டலைட்டையும் நம்ம லான்ச் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அபவுட் ஒரு 1 hour 38 minutes எல்லாமே செப்பரேட் ஆகி அவங்க ஆர்பிட்ஸில் போய் உட்காந்தாங்க. வெறும் 1.5 hours ட்ராவலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விண்வெளிக்கு ஏவி அந்த இடத்துல போய் எல்லா சேட்டலைட்ஸும் தன்னுடைய பாதையில் வந்து கரெக்டாக ரூட் மேப்பில் உட்காந்துருச்சு. இஸ்ரோட ஃபவுண்டர் 1969 ஹெட் குவார்ட்டர்ஸ் பெங்களூர் கர்நாடகா, சேர்மன் கைசல வரோ சிவன், நம்முடைய சிவன் இருக்கார் இல்லையா, அவர் கே சிவன் சொல்லுவாங்க இல்லையா, அவர் தான். ஸோ என்னென்ன பார்த்தோம், பிஎஸ்எல்வி C51, 19 satellites, அதில் 1 பிரேசாலியா அமேசானியா ஃப்ரம் பிரேசில், மீதி 18 வந்து பார்த்திங்கன்னா இந்தியா சேட்டலைட்ஸு, எங்கேருந்து ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து லான்ச் பண்ணப்பட்டது. ஓகே, இவ்வளோதான். இதுலேருந்து எங்கே சுற்றி கேட்டால் இதுக்குள்ள தான் க்வெஸ்சன் வந்தாகணும். ஓகேவா, சரி. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நேஷனல் அஃபேர்ஸ், கவர்மெண்ட் சண்டே இந்த GST ஃபைல் பண்ணுறதுக்கான அகெயின் ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. எத்தனை மாதம் வரைக்கும் இந்த GST ஃபைல் பண்ணுறதுக்கான எக்ஸ்டென்ஷன் வந்து
இது பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா March 31st. இங்கே பாருங்கள் இந்த டெட்லைன் எல்லாமே ஏன் மார்ச்னு வருதுன்னா எப்போவுமே இந்த மார்ச்சை வந்து ஒரு சின்ன சிம்பாலிக்காக சொல்லுவாங்க, ஃபினான்ஷியல் இயர் எண்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா மார்ச் மாதத்தை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் எண்டு, இல்லைனா ஃபினான்ஷியல் படி அதுதான் வருஷ கடைசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ March 31st வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறதுக்கான எக்ஸ்டென்ஷனாக வந்து இது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு மாதம் எக்ஸ்டென்ஷன். ஆக்சுவலி February 28th இருந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த March 31st கொடுத்துட்டாங்க. ஸோ ஏர்லியர் ஃப்ரம் எக்ஸ்டென்ஷன், இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்டென்ஷன் நடந்துச்சு எப்போன்னு கேட்டிங்க அப்படின்னா December 31st இருந்துச்சு ஜிஎஸ்டிக்கு. நீங்கள் அந்த நியூஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா December 31st இருந்தது. அப்புறம் திடீர்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணாங்க February வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் February இப்போ மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்க, திருப்பியும் March 31st வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டாங்க இந்த ஜிஎஸ்டியோட ரிட்டர்ன்ஸ் பண்ணுறதுக்காக. ஓகே சரி, அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட், லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வந்து இது பதிவாயிருக்கு. இப்போ நான் செம்மையான ஒரு கிராஸ் க்வெஸ்சன் கேட்க போகிறேன், சூப்பர் டூப்பராக இருக்க போது, அதை ஆன்சர் பண்ணுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் கிளாப்ஸ்ரா அப்படின்ற மாதிரி சூப்பரான ஒரு கிளாப்ஸ் இருக்குது. பார்க்கலாம் யார் ரொம்ப நாள் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டு வரவங்க இதுக்கு ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா அல்ட்ரா லெவல். பார்ப்போமா வாங்க. Which organization has achieved rare feat by completing a single lane of 4-lane stretch 25.54 kilometer being developed between Vijaipur and Solapur National Highways 52. It is a record time of 18 hours. Okay? யாரு நம்ம பையன் தான், இது வந்து யார் வரப்போ, இவங்க எல்லாம் ரோடு போட்டுருக்கு போகிறாங்க, நம்ம பையன் தான் போட்டிருக்க போகிறான். NHAI National Highway Authority of India. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட், 25.54 கிலோமீட்டரோட வெறும் 18 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய, அதாவது கன்ஸ்ட்ரக்ட்னா புது ரோடெல்லாம் கிடையாது. இந்த சைடில் தெரியுதா முதல்ல சிங்கிள் லேனாக இருந்துச்சு இந்த ஒரு ரோடு, சிங்கிள் லேன் டபுள் லேனாக உங்களுக்கு தெரியும் இல்லையா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ரோடு தான் இருக்கும், ஒரு சிங்கிள் ரோடு இருக்கும், இப்படி ஓவர்டேக் பண்ணி திருப்பி நம்ம லேனுக்குள்ளே வந்து, அது நார்மலாக நம்ம ஊருக்குள்ளே ஓட்டுற ரோடு இருக்கு பார்த்தீங்களா சிங்கிள் லேன். இதுவே நேஷனல் ஹைவேஸ் போனீங்கன்னா டபுள் லேன் இருக்கும், அதாவது சென்ட்ரல் ஒரு டிவைடர் போட்டு பெருசாக ஒரு ரோடு இருக்கும், போகிறதுக்கு ஒரு ரோடு வரதுக்கு ஒரு ரோடுன்னு இருக்கும், அதெல்லாம் டபுள் லேன். அதுவே 4 lane இருக்குது, 6 lane இருக்குது. ஸோ அது நீங்கள் 6 lane கோயம்புத்தூர் ரோட்லேயே இருக்குது, அவினாஷி டு கோயம்புத்தூர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி 6 lane. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பெரிய பெரிய ஹைவேஸ்க்கு லேன்ஸ் ஜாஸ்தி பண்ணிவிடுவாங்க. ஸோ சிங்கிள் லேனாக இருந்த ரோடு இங்கே தெரியுதா, இந்த ரோடு வந்து சிங்கிள் ரோடாக இருந்துச்சு, இந்த கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் ஹைவேஸ் தான் அது. அதை வந்து சைட்லேயே பேரலாக இன்னொரு ரோடை போட்டு போகிறதுக்கு இந்த ரோடும் வர்றதுக்கு இந்த ரோடுமா யூஸ் பண்ணிப்பாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸ்டென்ஷன் 25 kilometer இந்த ரோட்டை போட்டிருக்காங்க, வெறும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 18 மணி நேரத்தில். இது ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டு. அண்ட் இதுக்கு முன்னாடி இந்த யாருமே இந்த ரெக்கார்ட்லாம் பண்ணதே இல்லையா, ரோடு போட்டதே இல்லையா அவ்வளோ நல்லா அப்படின்னு கேட்டிங்கன்னா போட்டிருக்காங்க. என்னென்னா இந்த இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதாக பாருங்கள் 20 kilometer ஸ்டெச்சாக வந்து ஆக்சுவலி போடுறதா பிளான் இருந்துச்சு, 12 மணி நேரத்தில் 20 kilometer ரோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்ன செய்வேன் இந்த ரோட்வேஸே அவ்வளோதான் போடுறதுமாச்சு. திடீர்னு என்ன பண்ணால் தெரிஞ்சுட்டு ஒரு குசி ஆகிட்டானுங்க போல இருக்குது, நல்லா பண்ணுறமே அப்படின்னு சொல்லிட்டு டபக்குன்னு ஒரு 5.5 kilometer வந்து இன்னொரு 6 மணி நேரத்தில் போட்டு 25.5 kilometer இன் ஒன்லி 18 hours அப்படின்ற ஒரு ரெக்கார்டை வந்து இவங்க வந்து இப்போ பண்ணியிருக்காங்க. இட்ஸ் இன் லிங்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரீன்ஃபீல்ட் எக்ஸ்பிரஸ்வே என்ன பண்ணாங்கன்னா இதே மாதிரி ஒரு இதை பாருங்கள் 2.5 kilometer ஒரு ரோடு போட்டாங்க 24 மணி நேரத்தில். 2.5 kilometer 24 hours வந்து ஒரு ரோடு போட்டாங்க, அதுதான் மிகப்பெரிய சாதனையாக இருந்தது. அதுக்கெலாம் அது பக்கத்துலேயே இல்லை, எங்கேயோ போயிடுச்சு இப்போ க்ரியேட் பண்ண ரெக்கார்டு. 25 kilometer இவன் 2.5 kilometer, அதான அது 4-way லோன் போட்டாங்க, ரோடு போட்டாங்க. அப்புறம் இன்னும் டபுள் பண்ணால் கூட என்ன வருது, எப்படி யோசிச்சு பாருங்கள், டபுள் பண்ணால் கூட எவ்வளோ வரும் தெரியுமா, வெறும் 5 kilometer தரும், நம்ம ஆள் 20 kilometer போட்டோம் இல்லையா. ஸோ மாசு, ஸோ வெரி குட், இப்போ பயங்கரமான ஒரு பூஸ்டில் போயிட்டாங்க. இதுதான் டாப் ரெக்கார்ட் லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில். சரி, அது எந்த ஊர்னா டெல்லியிலேருந்து மும்பை, வடோட்ரா போய் அது குஜராத்தில் இருக்குது, அதுக்கப்புறம் மும்பை வரைக்கும், டெல்லி டு மும்பை அந்த லைனில் தான் வந்து போட்டாங்க 2.5 kilometer ரோடு. சரி, இப்போ கிராஸ் க்வெஸ்சனுக்கான டைம் என்ன டைம்னா லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா. இந்த லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் ரீசண்டாக ஒரு எடிட்டர் வந்து லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் பெஸ்ட் எடிட்டர் ஃபார் மல்டிப்புள் லாங்குவேஜஸ், கிட்டத்தட்ட 15 நினைக்கிறேன், அவ்வளோ லாங்குவேஜஸ்க்கு எடிட் பண்ணியிருக்காரு. மல்டிப்புள் லாங்குவேஜஸ் படத்தை எடிட் பண்ணதுக்காக அவருக்கு ஒரு மிகப்பெரிய அவார்ட் ஃப்ரம் லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து கிடச்சிது. அது எந்த எடிட்டர், உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபேவரட், நிறைய நமக்கு தெரிஞ்ச படங்கள் தமிழ் படத்தில் நம்ம ரொம்ப ஃபேமஸாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய எடிட்டருக்கு தான் அந்த அவார்டு கிடச்சிது. யாருக்கெல்லாம் அவருடைய பேர் ஞாபகம் இருக்குது, இதை சொல்கிறவங்களுக்கு சூப்பர் டூப்பர் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் கிளாப்ஸ் இருக்குது. யார் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம், லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில்
கிடைச்ச சினிமா எடிட்டர் யார் சொல்லுங்க பார்க்கலாம். இது வந்து பார்த்து யார் டிஸ்கஷன் வித் டெய்லி சி வாஸ் இட் டிஸ்கஸ்ட் இன் டெய்லி சிஏ எக்ஸாக்ட்லி எஸ் மிஸ்டர் சீடன் ஃப்ரான்சிஸ் இட் வாஸ் டிஸ்கஸ்ட் இன் டெய்லி சிஏ இட் வாஸ் டிஸ்பிளேட் இன் இது அண்ட் தயவு செஞ்சு எடிட்டருங்கிற பிசி சீரம் சொல்கிறேன் தயவு செஞ்சு சூப்பர் ப்ளீஸ் கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ் ஃபார் மஞ்சு ஜபுன். மஞ்சு ஜபுனுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுங்க ரொம்ப ரொம்ப. அதாவது வந்து வீட்டிலலாம் கேட்க முடியும் என்னடா கை தட்டிட்டு இருக்க காலையில் உட்காந்து கிளாஸ் பார்க்குறதுக்கு விளாடு. ஏன்னா நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஆன்சர் பண்ணாங்க நம்ம தான் அப்ரிஷியேட் பண்ணோம். உண்மையிலே சூப்பர் ஸ்ரீகர் பிரசாத்துக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் லாஸ்ட் இயர் 2020 நினைக்கிறேன். ஸோ இந்த லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் எடிட்டர் கிடச்சது மல்டிப்பிள் லாங்குவேஜ் எடிட் பண்ணுறாங்க. இவர் யார் தெரியுமா? நம்ம மணிரத்னம் மூவிஸ் பார்க்குறோம்ல அதுலேயும் மறக்க முடியுமா? அழைப்பாயுதே ராவணன் அப்புறம் பார்த்திங்கன்னா மணிரத்னம் மூவிஸ் எல்லாம் இப்போ வந்துச்சு சிவிவி கூட. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஸ்ரீகர் பிரசாத் தான் எடிட் பண்ணார். ஒன் ஆஃப் தி வெட்டேரியன் எடிட்டர் ஆஃப் தமிழ் சினிமா. ஸோ அவர் எந்த காலத்துலேருந்து எடிட் பண்ணிகிட்ருக்காருன்னு அது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபிலிம் ரோல்லாம் இருந்துச்சு பார்த்திங்களா, நம்ம ஒரு காலத்தில் அந்த ஃபிலிம் ரோல்லலாம் படம் எடுத்துருந்தோம். அந்த ஃபிலிம் ரோலில் கட் பண்ணி எடிட் பண்ணுவாங்கள்ல, சிசர் வச்சு ஃப்ரேமை கட் பண்ணி அடுத்த சீனை ஒட்டி இப்படி எடிட் பண்ணுவாங்கள்ல, அந்த டைம்லேருந்து அவர் எடிட் பண்ணிட்டுருக்காரு. ஸோ நிறைய லாங்குவேஜ் பண்ணி நிறைய நேஷ்னல் அவார்ட்ஸ் வின் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லாங்குவேஜுக்கு பண்ண எடிட்டர்னு சொல்லி இப்போது ஸ்ரீகர் பிரசாத்துக்கு கிடச்சிருக்கிற அவார்ட் லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட். அப்போ செஃப் தாமு அவருக்கு சாப்பாடு ஃபீல்டில் கிடைக்கும். ஓகே சரி வெரி குட் சூப்பர் மஞ்சு ஜாமு. நான் இன்னொருத்தங்க யாராவது சொல்லியிருந்தாங்களே கீழே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எனிவே சூப்பர். ஸோ இந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதே ரொம்ப சூப்பர். திடீர்னு இப்படி கேட்டால் என்ன பண்ணுவீங்க எக்ஸாமில்? கண்டிப்பாக நம்ம ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா திடீர்னு 2009 நடந்த மேட்ச் எங்கேன்னு கேட்குறாங்க. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது இதுதான் ரெகுலராக கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியமே இல்லை, அந்த ஆன் த ஃப்ளோவில் அப்படியே வரும். ஓகே வெரி குட். சரி மனோஜ் சின்ஹா ஒரு 2 வந்து ஃபெஸ்டிவல் எத்தனாவது எடிஷன் ஆஃப் தி டெக்னாலஜி எக்ஸிபிஷன் கம் சீட் சேல் மேலா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விதை விற்பனை மேலா ஃபங்க்ஷன் இல்லையா. ஸோ பார்த்திங்க அப்படின்னா இது வந்து 6th எடிஷன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இங்கே விதை விற்பனை. ஸோ பார்த்திங்க அப்படின்னா என்ன நிறைய ட்ரீஸ் அண்ட் செடிகள் நிறைய ஃபுட் ப்ராடக்ட்ஸோட விதைகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே சேல் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் மேலாக நடக்குது. இது 6th எடிஷன். இது 2 ஃபெஸ்டிவல். யார் வந்திருக்கா? மனோஜ் சின்ஹா யாருன்னு சொல்ல முடியுமா? இந்த பேரை நீங்கள் அடிக்கடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹூ இஸ் மனோஜ் சின்ஹா? யார் அவர்? அழகாக சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ இது எந்த ஊரில் நடந்திருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். மனோஜ் சின்ஹா பேரை கேட்டாலே ஜம்மு காஷ்மீர் தான். அப்போ இது எங்கே நடந்திருக்கும்? இட் இஸ் இன் ஜம்மு காஷ்மீர். வெரி குட். இது ஜஸ்ட் அப்படியே நீங்கள் காமன் சென்ஸில் ஆன்சர் பண்ணிட்டே போகலாம். ஸோ இதோடைய தீம் என்னனு கேட்டிங்கன்னா ஷேப்பிங் தி ஃபியூச்சர் ஆஃப் ஃபார்மர்ஸ் ஃபார் பெட்டர் ரிட்டர்ன்ஸ். நல்ல விதைகள் கொஞ்சம் எஃபிஷியண்டான விதைகளை நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது மூலிமா நிறைய பழங்கள் கிடைக்கும், நிறைய ஈல்டு கிடைக்கும். ஸோ ஃபார்மர்ஸோடைய ரிட்டர்ன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 200 ஸ்டால் போட்டாங்களாம். அதில் ஃபிஷரிஸு அக்ரிகல்ச்சரர்ஸு அதர் ரிலேட்டட் ஃபீல்ட்ஸு அக்ரி ரிலேட்டட் ஃபீல்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த விதைகளை வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஓகே நெக்ஸ்ட்டு ஜம்மு காஷ்மீர் தான் சொன்னல, ஜம்மு காஷ்மீர் நடந்திருக்கு இல்லையா. எஸ் சீட் சேல் மேலானா என்ன சார் அப்படின்னாங்க. ஓ மேலானா என்ன? ஒரு ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன் அப்படிலாம் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே மெகா மேலா அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. விதை விற்பனை இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஊர் ஊருக்கு ஃபார்மிங் ஸ்டைல்ஸ் மாறுது. இப்போது சதர்ன் ஸ்டைல்ஸில் ஒரு மாதிரி ஃபார்மிங் ஸ்டைல்ஸ் இருக்குது, நார்தர்ன் ஸ்டைலில் ஒரு மாதிரி. நம்ம தமிழ்நாட்டிலே சொல்கிறேன். ஸோ இப்போ ஒரு சில பேர் சொல்லலாம் இந்த சவுத் சைடில் வந்து இந்த மாதிரி ஒரு வாழைத்தோட்டம்னு வச்சுக்கலாம், வாழைத்தோட்டம் சவுத் சைடில் நல்லா வருது அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணுற சில விதைகளாக இருக்கலாம், அவங்க யூஸ் பண்ணுற சில ஹெரிடிட்டரி விதைகளாக இருக்கலாம். அந்த விதைகளை வந்து மல்டிபிள் பண்ணி நார்த் சைடு கொடுத்தாங்க அப்படின்னா அப்போ தமிழ்நாடு முழுக்க என்ன ஆகும்? சிறந்த வாழைத்தோட்டம் வாழை மரங்கள் வாழைப்பூ இதெல்லாமே நமக்கு கிடைக்கும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி விதைகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி நாங்கள் பாருங்கள் எங்கள் ஊரில் போகிறதுக்கு நல்ல ஈல்டு கிடைக்குது, இந்த விதை வாங்கிக்கோங்க, நீங்களும் உங்கள் வீட்டில் போய் இதை ஃபார்மிங் பண்ணுங்கள் உங்களுடைய இடத்துல போயிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விதைகளை வந்து விற்பனை செய்யக்கூடிய இல்லாட்டி இப்படி கூட வச்சுக்கலாம், ஃபார்மிங்கே பண்ணதில்லை ஒருத்தவங்களை புதுசாக ஃபார்மிங் பண்ண தோணுது அப்போ என்ன ஆகுனா இங்கே வந்து விதைகளை வாங்கிட்டு போயிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து ஃபார்மிங் பண்ணலாம் இல்லையா. இந்த புக் ஃபேர்னா என்ன? புக்கே படிக்காதவங்களும் வருவாங்க, ரெகுலராக புக் படிச்சுட்டு இருக்கவங்களும் வருவாங்க அப்கிரேடேஷனுக்கு. அந்த மாதிரி தான் சீன் மேலாகும். ஓகே பூமி மூவி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆமாம் இவர் யார்? தமிழன் பிராண்டு தானே அது, தமிழன்ன்ற பிராண்டை வந்து அவர் வந்து எடுத்து நடத்திட்டுருப்பார் பூமி. ஸோ எஸ் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதை இதே கான்செப்ட் தான் வரும் அதில் இல்லையா. எஸ்
நெக்ஸ்ட், விச் ஸ்டேட் வில் செட் அப் அண்ட் சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் டு ப்ரமோட் மாடர்ன் மெத்தட்ஸ் ஆஃப் கல்டிவேஷன் ஹாரிகல்ச்சர் கிராப்ஸ் இன் தி ஸ்டேட் அப்படின்னு சொன்னால், ஹாரிகல்ச்சர்னா என்னது? ஓகே, வாழை மரத்துக்கு சீட்ஸா? ஐயோ, ஒரு ஃப்ளோவில் நான் அடிச்சு விட்டேன், அது அப்படி வந்துருச்சு. எனிவே, ஹாரிகல்ச்சர் கிராப்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஹாரிகல்ச்சர்னாவே வந்து பார்த்திங்கன்னா அழகுக்கு வளர்க்குறதும் வச்சுக்கலாம், ஆர்எல்ஸ் வீட்லேயே நீங்கள் வளர்த்துறது. இப்போ மாடி தோட்டம்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நம்ம வீட்டு மொட்டை மாடிலேயே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பேக்ஸ் வச்சு அதில் தோட்டம் மாதிரி வைப்பாங்க. அதில் வச்சு அழகு பொருட்களையும் வளர்த்துவாங்க, அட் த சேம் டைம்ஸ் அதில் இருக்கிற சாப்பாடு சின்ன சின்னதாக ஒரு குடமிளகா அண்டு தக்காளி இதெல்லாம் குட்டி குட்டியாக வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பண்ணுவாங்க, அதுதான் ஹாரிகல்ச்சர் கிராப்ஸ்னு சொல்லுவாங்க. இது தெலங்கானாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்குனே ஒரு சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் ஒன்று வந்து அமைக்கிறாங்க. இது மாதிரி எல்லாமே தக்காளி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தோட்டக்கலை, யா அது நீங்கள் ஹாரிகல்ச்சர்னு சொல்லலாம். சின்ன சின்னதாக ஜோதிகா மூவியில் வருமா, என்ன படம் அது? ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வீட்டிலே பண்ணுறவங்களாம் இருப்பாங்க, சின்ன கீரை மிளகா அது மாதிரி இதெல்லாமே நம்ம வீட்டிலே இது வந்து பண்ணி நம்ம சாப்பிட்லாம், நம்ம வீட்டிலே விளைச்சதை நம்மளே எடுத்து சாப்பிட்லாம். ஸோ அந்த மாதிரி ஹாரிகல்ச்சர் கிராப்ஸ்க்குனே ஸ்பெஷலாக சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் தெலங்கானா வந்து இதை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட், தெலங்கானா டிட்பிட்ஸ் இங்கே இருக்கும். லாஸ்ட் நியூஸ் ஆஃப் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ், மாசி என்னடா ஒரு பாட்டு மாதிரி வருது, மாசி மாங்கம் ஃபெஸ்டிவல் இஸ் செலிப்ரேட்டட் இன் விச் ஸ்டேட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இட் இஸ் இன் தமிழ்நாடு. ஆக்சுவலி தமிழ்நாடுன்னு சொல்கிறது புதுச்சேரி சொல்லியிருக்கணும், அதுதான் கரெக்டு. ஏன்னா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மாசிங்கம்மங்க வந்து இந்த புதுச்சேரியில் வந்து ஒரு கடலோரமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சிலை கரைக்கிறதுன்னு நினைக்கிறேன், சம்திங் லைக் தட். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவல், இது எங்கே அப்படின்னா ஸ்பெஷலி புதுச்சேரி தான் நடக்கும், தமிழ்நாடுன்னு நீங்கள் சொல்லியிருக்காங்க. எனிவே சம்வேர் கனெக்டட் வித் தமிழ்நாடு ஆல்சோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எஸ், தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து குட்டி நியூஸ் தான், எட்டுக்கால் பூச்சி, நம்மூர் பாட்டு, அப்போ நம்மூரில் தானே இருந்திருக்கணும் அப்படின்றவை. எஸ், வத்திக்குப்பம் பாண்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, வத்திக்குப்பம் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து தான் இந்த ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. மறக்காமல் அதை ஒரு கூகுள் பண்ணி பாருங்கள், அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்கும், நான் பார்த்தேன், அது எல்லாத்தையும் வந்து நான் இங்கே வைக்கல. எஸ், பாண்டிச்சரி சொல்லாதீங்க, பாண்டின்னு சொல்லுங்கள், ஓகே பாண்டி. எனிவே, ஸோ பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் சம்திங் லைக் தட், ஒரு 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 டிவோஷனல் ஃபெஸ்டிவல் தான் அது. ஓகே, எஸ், தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். இன்றைக்கு நாம் படித்த கரண்ட் அஃபேர்ஸ் இத்துடன் நிறைவடைகிறது. ஸோ வெரி குட். ஸோ என்றைக்கு எப்படி இருந்துச்சு எல்லாமே, நீங்கள் நம்ம ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கிட்டோம், குட்டி நியூஸ் வேறு, சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் தான் மேக்ஸிமம் நம்ம லேர்ன் பண்ணுது. ஸோ எஸ், இப்போ நான் பேசலாமா? ஆக்சுவலி 98 பீப்புள்ஸ் ஆர் வாட்சிங். ஸோ இப்போ நான் ஒரு 2 to 3 minutes பேசிட்டு இந்த லைவ் வந்து இங்கேருந்து நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், ரிவ்யூ மட்டும் பார்த்துட்டா இன்னையோட கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சுது. ஓகே, சரி, இப்போது ஆல்மோஸ்ட்டு எல்லா எக்ஸாம்ஸுமே நமக்கு வந்து எண்ட் ஆகிடுச்சு. 2020 எல்லா எக்ஸாம் நேற்றுடன் 28 நிறைவடைஞ்சிச்சு. நேற்று ரிசல்ட் வரவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆர்ஆர்பிபிஓ இன்னும் டக்கு டக்குன்னு ரிசல்ட் வந்துடும், கொஞ்சம் சீக்கிரத்தில் ரிசல்ட் வந்துடும். இனிமேல் நம்ம அட்டன் பண்ணணும் அப்படின்னா புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் நான் இனிமேல் வந்து அப்ளையே பண்ண போகிறேன்ற கண்டிஷனுக்கு நாம் இப்போ இருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய சார்லாம் எல்லாமே நம்ம ஜாக்ஸ்லாம் நேற்றுலாம் மோட்டிவேஷன் போட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ எஸ், நம்ம ஆல்ரெடி ஆப்வியஸ்லி சொன்ன மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிட்டர்மினேஷன் டுவர்ட்ஸ் தி எக்ஸாம் கண்டிப்பாக நமக்கு வேணும். பட் நம்ம கொஞ்சம் ஒரு கொஞ்சோண்டு வேறு ஆங்கிளில் நம்ம யோசிப்போம், சரியா? எங்கே மிஸ்டேக் நடந்திருக்கும் அப்படின்றத எப்பயுமே யோசிக்கணும். ஸோ நீங்கள் நிறையா மூவிஸில் பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு மூவி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோனி மூவியோட ஒரு சீன். சில நேரத்தில் நானுமே ஒரு கேல்குலேஷன் போட்டு தபார்னு தவறாக போய் முடியும், அப்படி முடியும்போது அந்த சீன் கொஞ்சம் ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். அதில் சனியாகவே கிராப் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சீன். எப்பயாச்சும் வந்து ஏதாவது போட்ட பிளான் ட்ராப் ஆகி சொதப்பிடுச்சு அப்படின்னா அந்த சீன் பார்க்கும்போது நமக்கே ஒரு மோட்டிவேஷன், எங்கடா அந்த மிஸ்டேக் நடந்ததுன்னு நினைக்கும். கரெக்டாக பங்களாதேஷ் மேட்ச்சுக்கு முன்னாடி வந்து அந்த சீன் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா உட்காந்து யோசிப்பார், நான் எங்கே மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்றது வந்து ஒரு 2 to 3 minutes உட்காந்து யோசிக்கணும். ரொம்ப சிம்பிள். நான் ரீசெண்ட் டைம்ஸில் கவனித்தது, நம்ம பசங்க எல்லாருமே கரண்ட் அஃபேர்ஸ் சூப்பராக படிக்கிறீங்க, செம்மையாக படிக்கிறீங்க. ஆனால் நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களா, ஆர்ஆர்பி எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தப்போ கூட நிறைய பேர் என்ன சொன்னீங்க அப்படின்னா, ஓகே டஃப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்க. பட் எல்லாத்தோட மார்க்கும் ஆவரேஜாக நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் வரதெல்லாம் பார்த்துட்டே தான் இருந்தேன், அரவுண்ட் 15, 16, அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 17 மேக்ஸிமம் ஸ்கோர் நான் பார்த்தது. 17 தான் நான் மேக்ஸிமம் ஸ்கோர் பார்த்தேன், மித்தபடி 15, 16 இந்த ரேஞ்சில் இருந்தது. கிட்டத்தட்ட எங்கே 40 மார்க்கிட்ட இருந்த ஸ்கோர் அவ்வளோதான் வந்துருந்துச்சு. அதே மாதிரி கம்ப்யூட்டர் அவேர்னஸும் சரி. அப்போ எங்கடா அந்த மிஸ்டேக் நடக்குது, இவ்வளோ நம்ம நல்லா படித்து இவ்வளோ நாள் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி அந்த குவிஸு இந்த குவிஸு மென்டி குவிஸு இப்படி என்னென்னமோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம், ஆனாலுமே எங்கே ஸ்கோர் மிஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு சில இடங்கள் தான். என்ன அப்படின்னா ரீசெண்டாக கவனித்ததை வச்சு சொல்கிறேன், நம்ம படிக்கிறோம் ஆனால்
அது கரெக்டான ஒரு அட்ரஸ் வேக வேகமாக என்ன ரேஸ்க்கு ஆக்சுவலாக அது வந்து அந்த காம்போசிட் டைம் தான், கொஞ்சம் நம்ம வேகமாக தான் அட்டன் பண்ணி ஆகணும். பட் நம்ம பேசிக்லேருந்து ஒரு ப்ராக்டிஸ் நம்ம பண்ணுறதுல என்ன அப்படின்னா, இங்கே படிக்கிறப்பெல்லாம் நல்லாயிருக்கு, ஆ இந்த சிஏவா தெரியுமே, ஆ இந்த எக்ஸ்பிளேஷன் தெரியுமே, இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு தெரியுமே, இது அப்படியே ஒரு குவிஸாக எங்கேயாவது போய் எழுதும்போது நேரடியாக கேள்வி படிக்கிறோம், ஆன்சர் டப்புன்னு ஆன்சர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைரக்ட் டேக்ஸோட டெட்லைன் கேட்டால் கூட நம்ம டக்குன்னு போய் என்ன போட்டு வருவோம், April 13 போட்டு வந்துடும். இப்போ கூட நம்ம லைவில் நடந்துச்சு April 30. நேற்று கூட இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிஸ்டேக் நடந்தது. அப்போ தான் நேற்று கூட நான் உட்காந்து கைலி டீம் கூட அவங்களோட நான் பேசிகிட்டு இருந்தேன், ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான் கவனித்தோம். என்ன அப்படின்னா, ஒரு டெஸ்ட்டு இல்லை ஒரு மார்க்கு அப்படின்னு நம்ம போய் அட்டன் பண்ணும்போது நம்ம வேக வேகமாக குவெஸ்டினை பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணணும், டைம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வேக வேகமாக படித்து டக்கு டக்குன்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுவோம். நமக்கு பொறுத்தளவுக்கு அது கரெக்டு, வெளியே வந்தால் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது மிஸ்டேக்ஸாக இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். நேற்று கூட மென்டல் நிறையா மிஸ்டேக் பண்ணோம் இல்லையா அந்த மாதிரி. ஸோ அப்போ என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா, நம்ம வெப்சைட்டில் இல்லையா, நம்மளுடைய வெப்சைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ்னு எக்ஸ்க்ளூசிவ்லி ஒன்லி ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லிட்டு நம்ம சும்மா டெஸ்ட்டாக கொடுப்போம். ஓகே, எப்படின்னா எக்ஸாமில் அட்டன் பண்ணுற அதே மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த பேனல்லாம் பார்க்குறீங்க, எக்ஸாம் பேனல், அந்த சேம் பேனலில் வீக்லி மந்த்லி அதே மாதிரி 10 டேஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு டைமரோடையே வச்சுருவோம். வச்சுட்டு சில க்வெஸ்சன்ஸ், ஒரு 10 க்வெஸ்சன்ஸ் இருக்குது அப்படின்னா குறைஞ்சது ஒரு 5 to 6 க்வெஸ்சன் ஈஸியாக இருந்துட்டு மீதி ஒரு 4 க்வெஸ்சன் எல்லாமே கொஞ்சம் ட்விஸ்டட், நீங்கள் பார்க்குறதுக்கு வேறு ஒரு கேள்வி மாதிரி இருக்கும், இப்போ பார்த்தோமே ரீசெண்டாக டெட்லைன் மாதிரி, அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்லாம் வெப்சைட்டில் வந்து மார்க் டெஸ்ட்டாக நம்ம வந்து ஃபுல்லாக கொடுக்கலாம். இது என்ன மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் அப்படின்னா, ஒரு க்வெஸ்சனை பார்த்தா கூட பொறுமையாக படிக்கணும், நல்லா எழுதணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுக்கு வரும் இல்லையா. இது ஒரு ஃபஸ்ட்டு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு நினச்சது. செகண்டு இம்ப்ரூவ்மெண்ட் என்ன பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸ்டார்டிங் ஃப்ரம் டே 1, இதுக்கப்புறம்லாம் எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும், மேபி இந்த மார்ச் எண்டில் வரலாம், எப்போ வேணால் இதுக்கப்புறம் ஒரு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்து ப்ரிலிம்ஸ் முடிஞ்சுன்னு ஒரு மெயின்ஸ் வருது, குறைஞ்சது 2 மந்த்ஸ் இருக்கும் சாலிடாக. இந்த 2 மந்த்ஸ் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, பொதுவாக நம்மளில் பாதி பேர் என்ன டிஃபெக்டிவ் இருக்கும் அப்படின்னா, இந்த 2 மாதம் ரெஸ்ட் எடுத்துப்போம், சரிப்போ அடுத்து வந்து எக்ஸாம் வரட்டும் அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்ட் எடுத்துப்போம். ஆக்சுவலாக ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய முக்கிய கோர் டைமே இந்த 2 மாதம் தான். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இனி வர எந்த எக்ஸாமாக இருந்தாலும் குறைஞ்சது ஜனவரியிலேருந்து தான் நமக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வரப்போகுதுங்கிறது சாலிடாக நமக்கு தெரியும் இல்லையா. அப்போ என்ன பண்ணலான்னா, ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜான்வரி திரும்ப ஒரு ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள், டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் மிஸ் பண்ணாமல் படிச்சிடணும். அட் த சேம் டைம் வெப்சைட்டில் நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா, இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் முடியுதா, இன்றைக்கே ஒரு டெஸ்ட்டு வெப்சைட்டில், அதே நம்ம ஐபிஎஸ் சைட் மாதிரி ஒரு டெஸ்ட்டு, இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் முடிச்சுட்டு சாயந்தரமாக அதை ஆக்டிவேட் பண்ணலாம் பிளான் பண்ணணும். அப்போ என்னாகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த மார்க் டெய்லி டெஸ்ட்டையும் நீங்கள் அங்கே அட்டன் பண்ணிக்கலாம், அட் த சேம் டைம் தினம் தினம் கரண்ட் அஃபேர்ஸை அப்பத்திக்கப்பவே படிச்சுட்டு வந்துருங்க. ஓகே, அப்போதைக்கு அப்போவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா, டெய்லி வந்து ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுத்துக்குமே ப்ராக்டிஸ். இப்போ இருந்து இந்த சேஞ்ச் ஒரு கொண்டு வாங்க, இந்த 2 மாதம் தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு கோர் டைம், இதை மிஸ் பண்ணிடவே மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, இதை எக்காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணிடாதீங்க, இந்த டைமில் பூஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு விஷயம் தான் இதை நான் எப்போவுமே சொன்னது உண்டு, என்ன அப்படிங்கிறீங்க அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்துக்கு பயந்து நம்ம குவிட் பண்ணிவிட்டு சரி ஓகே நான் குவிட் பண்ணிக்கிறேன் ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லி குவிட் பண்ணி போனோம்னா, வாழ்க்கையில் அப்புறம் எந்த கஷ்டமே நமக்கு ஃபேஸ் பண்ணவே தோணாது, கொஞ்சோண்டு கஷ்டமாக இருந்தால் ஏப்பா இது போ அதுக்கு அடுத்ததுக்கு போயிடும். இந்த பழக்கம் லைஃப்லேயே வச்சுக்காதீங்க. ஒரு ஃபீல்டில் காலை வச்சிட்டோமா, சரியோ தப்போ, ஜெயித்தோன்னா ஓகே, தோத்தனா ஒரு லெசன், அது நான் உடனே லைஃப் நடக்கணும் லெசன் எடுத்துக்கணும் அப்படி கிடையாது. அந்த தோக்கிற சைடே போகக்கூடாது, என்ன கஷ்ட நஷ்டமாக இருந்தாலும் சரி ஒன்றும் இல்லை, நம்ம கூட இருக்கம் தான் கிளியர் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ கண்டினியூஸ் டிட்டர்மினேஷன் டெஃபினெட்லி வில் லீட் டு சக்ஸஸ். மிஸ்டேக்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டே வாங்க. ஆட்டோமேட்டிக்காக நம்ம அஃபேர்ஸ் கிளவுடு MD செந்தில் சார் ஃபோனில் பேசினார், அப்போது பேச உங்கள்கிட்ட சொல்லிட்டு பண்ண நினைக்கிறேன். அவர் ஃபஸ்ட்டு சொன்ன ஒரே வார்த்தை, நிறைய பேசிவிட்டு அவர் கேட்டார், லிவின் நம்ம அஃபேர்ஸ் கிளவுடு என்ன மிஸ்டேக் இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு, என்னடா இவர் நம்மகிட்ட இதெல்லாம் கேட்குற அப்படின்னு, சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படிலாம் கிடையாது சார் அப்படின்னா, இல்லை இல்லை சொல்லுங்கள் அப்படின்னாரு. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, ஏன்னா இப்படி கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவர் ஒரு பாயிண்ட் சொன்னார், நான் பர்ஃபெக்ட் ஆகணும்னு நினச்சி நான் பண்ணேன்னா கண்டிப்பாக பர்ஃபெக்ட் ஆக மாட்டேன் எப்பவுமே, ஆனால் என்கிட்ட இருக்கிற மிஸ்டேக்கை நான் எல்லாத்துட்டையும் கேட்டு தெரிஞ்சுப்பேன், அதே மாதிரி என்கிட்ட இருக்கிற மிஸ்டேக் நானும் அனலைஸ் பண்ணுவேன். அப்படி அனலைஸ் பண்ணிட்டு என் மிஸ்டேக்ஸ்லாம் நான் சரி பண்ணிட்டு வந்தனாலே ஆட்டோமேட்டிக்காக நான் ஒரு பர்ஃபெக்டாக மாறிடுவேன் அப்படின்னாரு. ஃபேக்ட்ரா அப்படின்ற மாதிரி என் மைண்டில் தான் ஒரு பல்ப் அடிச்சது, ஓ இதனால தான் அவங்கெல்லாம் டாப்பில் இருக்காங்க, அவங்க வந்து எடுத்தோடனே ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிளேஸில் போய் உட்காந்துட முடியாது, ஒவ்வொரு தவறையும் சரி பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளேஸுக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான், ஜஸ்ட்டு எங்கேயோ ஒரு சின்ன கால்குலேஷன் மிஸ்டேக், எங்கேயோ ஒரு சின்ன ப்ராக்டிஸில் இல்லை நம்மளுடைய மெத்தடாலஜியில் சின்ன மிஸ்டேக் இருந்திருக்கு, அதை சரி பண்ணிட்டீங்கன்னா போதும் அவ்வளோதான், வண்டி ஓடிடும்.
ஒரு ரிப்பேர் ஆகிடுச்சு வண்டி தூக்கி போட்டு போகிறதில்ல இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ்லையும் பிளான்ஸ்லையும் இந்த வருஷம் நம்ம பெரிய சேஞ்சஸ் கொண்டு வரும், டெஃபினெட்லி வில் லீட் டு சக்ஸஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் டைம். இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம், நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்கப்படும், இந்த ரிவ்யூவில் வந்து ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஆல்ரெடி லெட்ஸ் கெட் டு டு தி வீடியோ. ஸோ அழகாதான் அஃபேஸ் க்ளோட் இஸ் நம்பர் ஒன் எக்ஸாக்ட்லி. ஹாய் ப்ரோ, யா மறந்துட்டேன், ஃபார் மை எக்ஸாம் சிஏஎஸ் 5-3 மார்க் ஐம் ஸ்பெண்டிங் 2 hours nearly, where I'm spending more time, I have to reduce my time for 1 hour, please come back. என்ன எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறீங்க? ஃபார் மை எக்ஸாம் சிஏன்னு போட்டிருக்கீங்களே, என்ன எக்ஸாம் படிக்கிறீங்க? ஓகே, அதை மட்டும் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே சரி, February 27 என்ஜிஓ டே. இந்த என்ஜிஓ டேவை யார் ஆர்கனைஸ் பண்ணால் அவங்க பேர் சொல்ல முடியுமா? ஒரு யூகே பேஸ்ட் ஒரு நபர், அவருடைய பேர் சொல்ல முடியுமா? அட் த சேம் டைம் February 28 நேஷ்னல் சயின்ஸ் டே. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த எஃபெக்ட்டுக்காக கிடச்சிது, அவருக்கு எந்த வருஷம் அதை கண்டுபிடிச்சார், எந்த வருஷம் நோபல் ப்ரைஸ் கிடச்சிது, ரெண்டுத்துமே வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க? யா, நேற்று உங்களை இன்னொரு லைவ் ரீனா மேம் லைவில் பார்த்தேன்னு நினைக்கிறேன், என்டர்டைனர். ஸோ ஹிஸ்ட்ரியோட லைவ் போட்டிருந்தாங்க இல்லையா, வெரி குட். ஸோ ரொம்ப சிம்பிள், இப்போ தான் ரீசெண்ட் டைம்ஸில் எஸ்எஸ்சி கூட கொஞ்சம் கலந்துட்டுருக்கு, பேசிகிட்ருக்கேன், அவங்க டீமில் கொஞ்சம் அது ப்ராக்டிஸ் ஆகுது எனக்குமே. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் டெய்லி சிஎஸ் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் படிங்க, ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும். இப்போ எங்களுக்கே ஃபஸ்ட்டு கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ண ஒரு நாளைக்கு 6-7 hours ஆகிட்டு இருந்தது முன்னாடி, உட்காந்து எல்லா நியூஸ் எடுத்து வச்சு ஒன்று ஒன்றா எடுத்து ப்ரிப்பேர். இப்போ பார்த்தீங்கன்னா பை ப்ராக்டிஸில் என்னாச்சுன்னா குறைஞ்சு ஒரு 3-4 hours தான் மேக்ஸிமம், ஒரு 5:30-6 o'clock உட்காந்தோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 9 o'clock முடிச்சிடும். ஏன் அப்படின்னா பை ப்ராக்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு ஸ்பீட் எடுத்தது, அதே தான் கொஞ்சம் அதை ரெகுலராக பண்ண ஆரம்பிங்க, டெஃபினெட்லி அந்த டைம் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக ஆரம்பிச்சிடும். சரி, என்னது ராமன் எஃபெக்ட் 1928 கண்டுபிடிச்சாரு, எப்போ நோபல் ப்ரைஸ் கிடச்சிது? 1930 தான் ப்ரைஸ் கிடச்சிது. நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் எடுத்துகிட்டிங்கன்னா தீபக் குமார், அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வெயிட் லிஃப்டிங் டோர்னமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் மெடல் வந்து வாங்கியிருந்தார், பாக்ஸிங்கில் வந்து சில்வர் மெடல் வாங்கியிருந்தார். யாரை வின் பண்ணாலும் அவங்களே போட்டாங்களா? ஓகே, யார்கிட்ட அவர் லூஸ் பண்ணார் செகண்ட் ப்ரைஸ் சில்வர் மெடல் வாங்கி, அப்போ ஃபஸ்ட் ப்ரைஸ் யார் இந்த பாக்ஸிங் டோர்னமெண்ட்டில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினது யார்? நெக்ஸ்ட்டு பாப்ரின், அசோசியேஷன் ஆஃப் டென்னிஸ் ப்ரொஃபஷனல்ஸ், இவர் எந்த ஊரை சார்ந்தவர்? நெக்ஸ்டாக ஒரு கிராஸ் குவஸ்டின், புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், த ஏஜ் ஆஃப் பேண்டமிக்ஸ் எழுதுனது சின்மை தாம்பே அப்படின்றவங்க தான் இந்த ஏஜ் ஆஃப் பேண்டமிக்ஸ் எழுதுனாங்க. என்னோட குவஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த புக் எந்த பீரியட்லேருந்து எந்த பீரியட் வரைக்கும் நடந்த ஒரு பேண்டமிக் இன்சிடெண்ட்டை பற்றி எழுதுனாங்க. இந்த புக் எந்த பீரியட்லேருந்து எந்த பீரியட் வரைக்கும் நடந்த ஒரு பேண்டமிக் இன்சிடெண்ட்டை பற்றி இந்த புக் பேசுது. நெக்ஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா, பிசி மோடி அவர்கள் வந்து இந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ்க்கு இன்னொரு 3 months அப்பாயின்மெண்ட் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த 3 months பீரியட் எந்த பீரியட்னு சொல்ல முடியுமா? விச் பீரியட், எந்தெந்த பீரியட்னு சொல்ல முடியுமா? ஓகே, எஸ். நெக்ஸ்ட்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, பிஎஸ்எல்வி ராக்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இஸ்ரோ வந்து லான்ச் பண்ணாங்க, 19 சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணாங்க. இந்த அமேசானியா 1 அப்படின்ற இந்த பிரேசரோட சேட்டலைட்டோட வெயிட் எவ்வளோ அப்படின்னு சொல்ல முடியுமா? ஓகே, அதோடைய வெயிட் எவ்வளோ, அண்ட் இந்த இஸ்ரோவோட பிஎஸ்எல்வி எந்த இடத்துலேருந்து லான்ச் செய்யப்பட்டது, இது ரெண்டுத்தையுமே சொல்ல முடியுமா? வெரி குட். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய March-June கிடையாது, March-May 31. ஓகே, ஜூன் சொல்லக்கூடாது, தப்பாயிடும். சரி, நம்மளுடைய நேஷ்னல் அஃபேர்ஸ் பார்த்துருவோமா, நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா 25.554 kilometers வந்து ரோட் போட்டாங்க. எவ்வளோ நேரத்தில் போட்டாங்க? 25.54 kilometers ரோடு டூவே லோன்ஸு எவ்வளோ மணி நேரத்தில் போட்டாங்க? செகண்ட் கிராஸ் குவஸ்டன் அந்த சேம் குவஸ்டின், இதுக்கு முன்னாடி எவ்வளோ கிலோமீட்டர் ரோடு வந்து எத்தனை மணி நேரத்தில் போட்டு சாதனை படைச்சாங்க? இதுக்கு முன்னாடி லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் எவ்வளோ கிலோமீட்டர் ரோடு என்ன ரெக்கார்டு வந்து பிரேக் பண்ணாங்க? நெக்ஸ்ட்டு மனோஜ் சின்ஹா 2-day long 6th edition ஆஃப் சீட் மேலா வந்து பண்ணாங்க. எந்த ஊரில் இது நடந்துச்சு? தெலங்கானா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாரிகல்ச்சர் கிராப்ஸ்க்கான ஒரு சென்ட்ரல் ஃபார் எக்ஸலன்ஸ் வந்து கொண்டு வராங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ரேண்டமாக ஹாரிகல்ச்சர் கிராப்ஸ் ஏதாவது ஒன்று கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸ்பெஷல் கிராப்ஸ் என்னன்னு பேரையே மென்ஷன் பண்ணுங்கள். இதை ஏன் நான் அந்த கேள்வி கேட்டேன் அப்படின்னா, ரீசெண்ட் டைம்ஸில் காரிஃப் கிராப்ஸை நம்ம படித்தோம், எது ரைஸு வீட்டு மெய்ஸ் இப்படிலாம் படித்தோம். ஆனால் அவன் என்ன கேள்வி கேட்டிருக்கான், இவற்றுள் எது காரிஃப் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லி எக்ஸாமில் கேள்வி கேட்டிருந்தான். ஸோ நானும் அதே மாதிரி க்வெஸ்சன் ஃப்ரேம் பண்ணுறேன், இந்த ஹாரிகல்ச்சர் கிராப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச பேர்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். அபிமால் ஹாப்பி பர்த்டே, வெரி குட், சூப்பர், காட் பிளஸ் யூ, சூப்பராக இந்த வருஷம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட் வாங்கிடுவீங்க, உங்கள் சக்ஸஸ் ஸ்டோரிக்காக வெயிட்டிங். ஸோ மாசி மங்கம் ஃபெஸ்டிவல் தமிழ்நாடு அப்படி நடக்குது இல்லையா, எந்த குப்பம் நடக்குது, அது ஒரு குப்பம், அந்த குப்பம் எங்கே நடக்குது அதை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த இதாக கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஜிஎஸ்டியை ஃபைல் பண்ணுறதுக்கு March 31 வந்து டெட்லைனாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணாங்களாமே, அது எப்போ?
இதுக்கு முன்னாடி ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணாங்களாமே, அது எப்போ அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கைஸ். தேங்க்யூ ஸோ மச், டெலிகிராமில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அட் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில், இன்ஸ்டாகிராமில் ஸ்பெஷல் குவஸ்டின்ஸ் உங்களுக்காக கேட்போம் டெய்லி செய்யலேருந்து. மறக்காமல் இன்ஸ்டாகிராம் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஐ ஹோப் தி செஷன் வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் நிறைய நம்ம இதுலேருந்து லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த சேம் எனர்ஜி எடுத்துகிட்டு போயிட்டு இன்றைக்கு அப்புறம் ஃபுல் டே மீதி டைம்ஸில் வந்து ரீசனிங், குவான்ஸ் இதுக்கெல்லாம் டைம் ஒதுக்கி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ எஸ், தேங்க்யூ ஸோ மச் கைஸ், டாட்டா, பாபாய், சி யூ. இன்றைக்கும் டிட்பிட்ஸ் இல்லை.